பாஜகவும் ஆர்எஸ்எஸ்ஸும் என்னதான் முயற்சி செய்தாலும் இந்திய அரசியலமைப்பை மாற்ற நாட்டு மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் மகராஜ்கஞ்சில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பேரணியில் கலந்து கொண்டு பேசிய மல்லிகார்ஜுன கார்கே, ராமர் பெயரை பயன்படுத்துவதை பிரதமர் மோடி குறைத்து விட்டார் என்றும், அதற்கு பதில் காங்கிரஸ் கட்சியின் பெயரை அதிக அளவில் பயன்படுத்த தொடங்கிவிட்டார் என்றும் சாடியுள்ளார். தேர்தல் நேரம் என்பதால் ராமர் புகழ் பாடுவதை நிறுத்திவிட்டு காங்கிரஸ் கட்சியை பழித்து பேசி வருகிறார் மோடி என்று அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். பாஜகவும் ஆர்எஸ்எஸ்ஸும் என்னதான் முயற்சி செய்தாலும் இந்திய அரசியலமைப்பை மாற்ற நாட்டு மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் என்று மல்லிகார்ஜுன கார்கே உறுதிப்பட தெரிவித்துள்ளார். 70 ஆண்டு காலம் நாட்டுக்கு காங்கிரஸ் என்ன செய்தது என கேள்வி கேட்கும் பிரதமர் மோடி, முதலில் வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தியுள்ளார். 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியில் நாட்டுக்கு மோடி என்ன நன்மை செய்துள்ளார் என்று கார்கே வினவியுள்ளார். அரசியலமைப்பை சிதைத்தது, நாட்டு மக்களின் அடிப்படை உரிமைகளை பறித்தது, இடஒதுக்கீட்டில் பாதிப்பை ஏற்படுத்தியது, நாட்டு மக்களை அடிமைப்படுத்துவது உள்ளிட்டவைதான் மோடியின் மோசமான சாதனை என்று அவர் விமர்சித்துள்ளார். நாட்டின் அரசியலமைப்பையும் ஜனநாயகத்தையும் காக்க வேண்டுமானால் மோடி மீண்டும் பிரதமராகக்கூடாது என்று அவர் தெரிவித்தார்.